வெல்கம் டு ஃபேமிலி சாப்பாடு ரீனாஸ் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி ஒரு நாலு வகையான கீரையும் அது கூட கொஞ்சம் பருப்பும் சேர்த்து ஒரு மசியல் செஞ்சு காட்டியிருக்கேன். கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான சுவையான இந்த பருப்பு மசியலை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கீரையோட வேரெல்லாம் எடுத்துட்டு அதோட இலைகளை மட்டும் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தண்டும் சேர்த்து செய்யலாம். அதை உப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மசியலுக்கு நான் நாலு வகையான கீரை எடுத்திருக்கேன். முதல்ல வந்துட்டு சிறுகீரை, அப்புறம் அரைக்கீரை, வெந்தயக்கீரை, அப்புறம் தண்டு கீரை எடுத்திருக்கேன். பருப்பு கீரை கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வகையான கீரையும் ஒரு சின்ன கட்டு, பெரிய கட்டில் ஒரு சின்ன கட்டு தான் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். மொத்தம் நாலு கட்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க கீரை எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். கீரை மசியல் செய்கிறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பும் ஒரு கப் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். முழுமையாக துவரம் பருப்பும் அல்லாட்டி முழுமையாக பாசி பருப்பும் கூட எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா சுத்தம் செஞ்ச பிறகு அது கூட நாலு கப் தண்ணி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மரில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு திக்கான கடாய் எடுத்திருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகும் அதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பட்களை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அதோட தோலோட சேர்த்து தான் தட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே நாலு காஞ்ச மிளகா, அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளிச்சுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீரி சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன், ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்றதுக்காக. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 75% வதங்கினா போதும். பொன்முருவலாக வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போது நறுக்கி வச்சிருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து திரும்பவும் வதக்கிக்கணும். வதங்கின பிறகு நம்ம மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா தூள்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சிருக்கிற கீரைகளை சேர்த்துக்கணும். கீரைகள் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த மசாலா கூட இந்த கீரைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கீரையை வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் வச்சு கீரையை வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை வெந்த பிறகு கீரையை மசிச்சுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக நான் காரத்தெல்லாம் எடுத்துட்டேன். அதில் உள்ள பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் எடுத்துட்டு மசியல் செய்கிறேன். காரம் நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த பச்சை மிளகாவை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே வச்சு அதை மசிக்கலாம். கடைசியில் இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துப்பேன். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக வெட்டி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். அது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மிளகு, அப்புறம் மூணு பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை மசித்த கீரை கூட சேர்த்து கலந்துக்கணும். இந்த கீரை மசியலுக்கு நம்ம ஒரு வகையான கீரை கூட சேர்த்து செய்யலாம். வெறும் அரைக்கீரையோ சிறுகீரையோ ஏதாவது ஒரு கீரை கூட சேர்த்து செய்யலாம். நான் நாலு கீரை இன்றைக்கி எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு கீரை கூட எடுத்து செய்யலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கீரையும் பருப்பும் நல்லா சேரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். தேவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு நிமிஷம் சிம்மரில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளோட கீரை மசியல் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி சாப்பாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.